நரகேற்றி வைக்கிறேன், விடிய விடிய ஒளிரட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதா. விளக்கு ஏற்ற போது இதை நினைக்கணும் நம்ம. விளக்கு எரியட்டுங்கிற வார்த்தையை கூட ஒரு வார்த்தை நான் மாத்தினேன், ஒளிரட்டும்னு மாத்தினேன். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய ஒளிரட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக. அதை விளக்கு ஏற்றும் போதே இதை நாம் என்ன பண்ணணும், மனசுக்குள்ள நினைக்கணும். காலையில எழுந்திருச்சு என்ன பண்ணணும், வீட்டினுடைய பின்பக்கத்து கதவை திறக்கணும். மோப்பு கதவை காலையில திறக்கக்கூடாது, காலையில பின்பக்க கதவை திறக்கணும். ஐயா நாங்க பிளாட் வீடுல இருக்கோம், எங்களுக்கு பின்னாடி கதவே கிடையாதுன்னா ஒரு சைடு ஜன்னலை திறந்து விடுறோம். சைடு ஜன்னலை திறந்தா இருக்குன்னா ராத்திரி முழுக்க நம்மளோட அக்கா இருந்தா, யார் அக்கா, மகாலட்சுமியோட அக்கா. அந்த அக்கா இருந்தா தான் தூக்கம் வரும், மறதி வரும், சோம்பல் வரும். இது இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. தூக்கமும் மறதியும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது, மறந்துடணும். பல விஷயங்களை என்ன பண்ணிடணும், தூக்கியே வச்சுக்கிட்டே இருந்தா வாழ முடியாது. என்னை தானே இப்படி சொல்லிவிட்டான், என்னை தானே இப்படி சொல்லிவிட்டான், என்னை தானே இப்படி சொல்லிவிட்டான்னா நம்ம என்ன முடியாது, சோற திங்க முடியாது. இப்படி சொல்லலாமா, நான் திங்கி போய் பக்கத்து போய் உட்கார போனே தள்ளி உட்காருட்டானே, இப்படி சொல்லலாமா அப்படின்னா சோறு இறங்க என்ன பண்ணணும், விடுகள நம்ம வாடு, நம்ம வந்தது நீங்களுக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சு விட்டு நம்ம சாப்பிடணும். மறக்கணும், மறக்கணும். தூக்கம் தூக்கம் இல்லாம ஒரு ஆள் ஒரு எட்டு மணி நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் தூக்கம் இல்லாம இல்ல, அந்த மேல இருக்க முடியாது. இப்ப நம்ம ஒரு பிள்ளைகள் கூட தூக்கம் இல்லாம ஆக்குற அமெரிக்காக்காரன் தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க உங்க காலை தொட்டு கும்பிடுறதை கேளுங்க. நம்ம ஒரு பிள்ளைகள் பூரா பெரிய படி படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறது, பிஇ படிக்கிறது, எம்டெக் படிக்கிறது, பிடெக் படிக்கிறது, இது கூட அமெரிக்காக்காரன் வேலை வாங்குறான். என்ன வேலை வாங்குறான்னா ராத்திரி ஒன்பது மணிக்கு வேலை ஆரம்பிச்சு பகல ஆறு மணிக்கு தான் வேலையை விட்டு வெளியில விடுறேன். இந்த பிள்ளைக்கு தூக்கமே இல்லை, பகல் கூட தூக்கிக்கிட்டு இருக்குது. ராத்திரி படுத்து பகல்ல எந்திரிக்கிறதா, பகல்ல பகல்ல முடிச்சு ராத்திரி படுத்துறதா, தூக்கம் வரணும் கடவுள். அது அக்காக்காரி மூத்தவள் இளையவளுக்கு வாழ்க்கையை தர்றது. அப்ப ஒரு ஜன்னலை திறந்து விட்டால் அது நம்மளோட இருந்த தூக்கம் சோம்பெல்லாம் என்ன ஆயிரும், வெளியில போயிடும். அப்புறம் வாசல் கதவை திறந்து வாசலை கூட்டி வெறும் தண்ணி தெளிக்கூடாது. எல்லாரும் வெறும் தண்ணி தான் தெரிஞ்சுக்கணும், வெறும் தண்ணி தெளிக்கூடாது. ஒரு பொட்டோ பொட்டு சாணம் இத்தினூண்டு இத்தினூண்டு வச்சுக்கணும் சாஸ்திரத்துக்காரர். வெறும் தண்ணியை எப்ப தெளிக்கலாம்னா யாராவது தூக்கிட்டு போனான்னு வச்சுக்க, அங்கே அவங்களுக்கு போனவன ஊத்துறாங்க, அதுக்குதான் வெறும் தண்ணி தெளிக்கிறது. வீட்டு நல்ல மங்களகரமான வாசல்ல வெறும் தண்ணி தெளிக்க கூடாது, தெரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணணும், ஒரு பொட்டு பொட்டு சாணம் இது நூண்டு சாணம். சாணமே கிடைக்கலையா, எனக்கு வந்து கன்னடாவில கட்டிட்டேன், நான் எங்க பசுமாடு தேடுறது அப்படின்னா மஞ்சள் பொடியை லேசா போடணும். அது மஞ்சள் பொடியை போட்டுதான் வாசல்ல தண்ணி தெளிக்கணும். மஞ்சளும் கிருமி நாசினி, சாணமும் கிருமி நாசினி, நோய் வராது. எவ்வளோ நோய் தான் ஒரு நோயை போட்ட எங்க இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து அந்த நோய் பரவிட்டு எக்கத்துக்கமான கொண்டு வச்சிருப்பாரு. காய்ச்சல் வரும், சளி வரும், இருமல் வரும், தும்மல் வரும், பாக்குறாங்க டாக்டரு, அவனுக்கு அதையே இல்ல கேளுங்க. அந்த நோயை மருத்துவம் பார்க்கிற மருத்துவரும் போய் சேர்ந்துதான். அப்ப என்ன டாக்டர் வந்து பாப்பாட்டான், வியாதியை பார்க்க மாட்டான். அப்ப சாணம் தெளிச்சா என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, வீட்டு வாசல்ல கிருமிகள் அண்டாது, கிருமி நாசினி. அதனால வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு முகம் கழுவி வீட்டுல குத்து விளக்க, ஒரு விளக்க ஏத்தணும், காலையில ஏத்தணும், சாயந்தரம் குளிக்க வேண்டாம். நான் சொன்னேன் குளிக்க வேண்டாம், விளக்கு ஏத்துனேன், கைய காலை கழுவி முகத்தை கழுவி விளக்கு ஏத்துனேன். ஒண்ணும் தப்பே இல்ல, எல்லாமே சாமியை தெரிஞ்சுதான் பண்றோம், அதனால ஒண்ணும் ஒரு தப்பும் இல்ல. விளக்க ஏத்தணும், காலையில விளக்கு ஏத்தணும், சாயந்தரம் விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டு கடவுளே இந்த நாளை உன் பாதத்துல ஒப்படைக்கிறேன், என் கூட கூடவே இருந்து. சாயந்தரம் என்ன பண்ணணும்னா கொல்லக்கதை, காலையில சொன்னேன் கொல்லக்கதவை திறங்க, சாயந்தரம் கொல்லக்கதவை அடைக்கணும், வாசக்கதவை திறந்து வச்சு கால சாயந்தரம் விளக்கேற்றணும். விளக்கேற்றுறோம், நம்ம வீட்டுல ஒரு பொட்டி இருக்குல்ல, என்ன பொட்டி இருக்கு, எல்லார் வீட்லயும் ஒரு இருக்கு, டெவில்னா அது நிறைய கெட்டுதல் கொஞ்சம் நல்லது. அப்ப அதை என்ன அமர்த்தி விடணும், அவன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்காகவே சில காட்சி வச்சிருக்கான். அவரை பார்த்து கரெக்டா அந்த நாளே வச்சிருக்கானே அந்த காட்சியை.
நின்று விளங்கல. ஆறு நீ போட்டா தைரியம் அழுதுட்டு இருக்கா. அவன் காசு வாங்கிட்டு அழுதா நம்ம காசு கொடுத்துட்டு அழுகணும். நீங்க எங்க காசு கொடுத்தா சினிமா காசு போனோம்னா நம்ம கரண்ட்ல ஓடுல காசை நாம ஸ்பெண்ட் பண்ணி நாம அழுதுகிட்டு இருக்கோம். அவன் காசு வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அவன் நம்மள அழுது வச்சுக்கிறேன். அதாவது நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்து காப்பியை கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கருணாநிதி வீட்டுக்கு போனா பெங்களூர் போனா அது வந்து சிரிச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா ஓகே நம்ம வந்து சரியில்லை. ஒரு நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்து ஆத்தா ஆத்தா போட்டுக்கு தான் வந்தேன் ஒரு காமன் நேரம் அழுதுட்டு போறேன். யாராவது விடுவீங்களா வீட்டுக்குள்ள? ஒரு நாலு பேரு ஆத்தா ஆத்தா உங்க வீட்டுக்கு தான் வந்தேன் ஒரு காமன் நேரம் அழுதுட்டு அப்புறம் போறேன். என்ன பண்ண மாட்டான்
வைக்கவே மாட்டான். ஆகையா நம்ம என்ன பண்ணணும், ஒரு தனியா ஒரு கிண்ணத்துல நமக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாலு முழு கத்திரிக்காய் வச்சு அவர் அதோட கொஞ்சம் எண்ணெயோட கொஞ்சம் குழம்ப ஊற்றி ஒரு தனியா ஒரு சட்டியில் வச்சுக்கிடுவோம், இவன் கூட சாப்பிட்டோம்னா நம்ம மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிறோம்னு ஒரு பொம்பளையாவது உலகம் தோல்வி பண்ணுவாளா? பண்ணுவாளா? பண்ணவே மாட்டாரு. என்ன பண்ணுவாங்க வீட்டுக்காரு வேணும் போய் கேட்பான், அத உனக்கு இருக்கா அப்படின்னா அப்பதான் வழிப்பா கரெக்ட் கரெக்ட் சத்தம் கேட்கிறான். அப்போ விளங்காம கேட்பான், உனக்கு இருக்காம்பா கரெக்ட் சத்தம் கேட்குது இல்ல, அப்புறம் எங்கிட்ட இருக்கும் அப்போ அறிவு விடும் இல்ல, இருக்கா கேட்க மாட்டா, உனக்கு இருக்காமா. அந்த பொம்பளை என்ன சொல்லுவா, எனக்கு இருக்கு நீங்க சாப்பிடுங்கப்பா. அவளுக்கு இருக்காது, ஆனாலும் என்ன பண்ணுவா, எனக்கு இருக்கு நீங்க சாப்பிடுங்கப்பா. அதுதான் பெண்கள், அதுதான் பெண்கள், அதுதான் தாய்மை, அதுதான் உயர்ந்த குணம். அந்த குணம் நம்முடைய இந்திய பெண்களுக்கு எப்போதும் இருக்கு. தனக்கு இல்லாவிட்டாலும் ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா, விளக்கு ஏற்றினால் கீழே இருள் இருக்கும், அது எல்லா இடத்துக்கும் ஒளி கொடுக்கும், ஆனால் கீழே கீழே என்ன இருக்கும், விளக்கின் அடியில அந்த இருள் இருக்கும், அந்த திரியின் மையத்துக்குள்ளே அந்த இருள் இருக்கும். உலகத்தையே வெளிச்சம் கொடுக்குது, திரி பாருங்க எரிஞ்சோம்னா நடுவில் என்ன இருக்கு, கருப்பா இருக்கு பாருங்க. மைபோதி விளக்கே என்ன, மனத்தினுள் கருப்பு வைத்திருப்பார் சேர்க்கிறார், அந்த அதுக்குள்ள ஒரு கருப்பு இருக்கும், கீழே இருட்டு இருக்கும், ஆனால் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். பெண்கள் தங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், தங்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும், ரொம்ப அருமையா சொன்னார் நக்கீரன் கோபால் பேசினத, இந்த செல்போன் வந்துவிட்டு இவ்வளவு சிக்கல் வந்துச்சு, அந்த காலத்துல கட்டி கொடுத்து திருமண வயதுல இருக்கு, அவங்க பெங்களூர்ல இருக்காங்க, உன்னால கொண்டாந்து கட்டி கொடுத்தோன்னா ஒரு நாள் காலையில காப்பி கொஞ்சம் பத்தல சரியா கசப்பாரு நோய் அடிச்சுட்டாரு வீட்டுக்காரு, அடிச்சோன்னா அந்த புள்ள உங்களான தான் வந்துச்சு அடிச்சுட்டான் இந்த பையன், இப்போ யாரும் அடிக்க முடியாது, அது எப்படி உள்ள போனீங்கன்னு இருக்காரு. அப்ப என்ன பண்ண அடிச்சுட்டாரு, அடிச்ச உடனே என்ன பண்ணும், அடிச்ச உடனே அடிச்சுட்டான்னு பக்கத்து வீட்டுல ஒரு புள்ளைய புடிச்சு ஒரு தபால வாங்கிட்டு வா, எங்க அப்பனுக்கு எழுதி விட்டான் அடுத்த வேலையை பார்க்கணும், ஒரு பாலே பண்ணுவோம்னு அந்த பிள்ளைய வந்து தபால அந்த தபால வாங்கணும்னா அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி லீவுன்றேன், சரி இன்னைக்கு வாங்கினியா பரவாயில்ல நாளைக்கு வாங்கிட்டு வந்தா நாளைக்கு போன போகலதான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காடு வாங்கிடறோம், வாங்கினாலும் மாமியாருக்கு தெரியாம எழுதணும், அது என்ன பண்ணும், அப்படி இப்படி தேடி பார்த்து அதை சாச்சு இதை சாச்சு மாமியா மத்தியானம் தூங்குவது, அத்தை தூங்கலையா என்ன நீங்க அப்படின்னு ரெண்டு தடவை கேட்டு அவளை தூங்க வச்சு நாலு காடை எழுதி அந்த காடை இதுலயே ரெண்டு நாள் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து விடுறது வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் அந்த காடை கொடுத்து விடும், அந்த புள்ள பைப்புலயே பலிப்புல போற ரெண்டு நாள் வச்சிருக்கோம், அதற்குள்ளே காடை போடும், இதுக்கே 15 நாள் ஆகிவிடும், காடு கொண்டே போஸ்ட்மேன் வந்து கொடுக்குறதுக்கு 4 நாள் ஆகும், அவன் காடை பிரிச்சு படிப்பான், ஆஹா மகளை அடிச்சு விட்டாரே தண்ணீர் மூங்கு அந்த லெட்டர் எழுதியிருக்காளே அப்படின்னு அவன் சொல்லுவேன், கொண்டாடிட்ட 2 நாள் சொல்லாம இருப்பான், 3வது நாள் கொண்டாடிட்ட சொல்லுவேன், சொன்னோட என்னங்க அப்படி அவன் அடிச்சு விட்டாங்க நம்மளோட பிள்ளைய, நம்ம போவோம் வாங்கன்னு அதை முறுக்கு வாங்கி பலகாரம் வாங்கி அதிரசம் வாங்கி 4 சட்டியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சேரும், வந்த உடனே வாங்க மாமா வாங்க மாமா மாமா வாங்க மாமா வாங்க வாங்க ஒத்துமை இருந்துச்சு, இப்ப அப்படி அப்படி செல்போன் தடிக்கிற அடிக்க வந்தா இருப்பாங்க, அவன் மாமலை கூட போன மகளை எப்படி நீ கைவிட்டு வச்சா பாருங்க, இவன் பேச அவன் பேச விடு வக்கீல் விடுங்க வக்கீல் விடுங்க விடுறான், உடனே கொடுறான் கொடுப்போம் ஏமா 6 மாசம் நோட்டீஸ் விடு, என் மகளுக்கு ரொம்ப ஒத்து வராது, இப்படி புள்ளி வந்துடுறாங்க, கூட்டியார காப்பிலே கட்டி கொடுத்தான், வாழ வைக்கிறதுக்குள்ள கட்டி கொடுத்துருக்கான், யோசிச்சு பாருங்க பொறுமை, ஆசிரமத்தை வேளாண் வச்சுட்டாங்க அந்த ஆளு, நீ வந்து தட்டு கழுவுனா தானே அவனுக்கு சோறுட்டானே, நம்ம பிள்ளைய கையில் இருந்து அப்படியே போட்டு போகுது டிவிக்கு முன்னாடி அப்படியே கிடக்கு, அந்த கோடீஸ்வரன் நேரு அவனை தட்டு கழுவு வச்சுதான் சோறு போட்டுருக்க, காந்தி யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு உறுதி, அவ அம்மா தேர்ந்து வந்தது, அம்மா என்ன பண்ணுவா, சூரியன் வந்தாதான் சோறு தின்பாளாம், ஒரு தடவை 3 நாள் சூரியனை பார்க்கவே முடியாது அப்படி மழை பெஞ்சிருக்கும், 3 நாள் சோதிக்கிறாங்க, அந்த ஆத்தாவுக்கு அவ்வளவு உறுதி இருந்ததுனாலதான் அந்த மகனுக்கு அவ்வளவு உறுதி இருக்கு, அதனால பெண்கள் தான் தியாகம், பெண்கள்னா உறுதி, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்று கேட்கிறான், ஜெயில போனது காப்பு இல்ல
மகளை தங்களை காத்துக் கொள்ளுகிறார்கள் இல்லையா? மகளின் நிறை காக்கும் காப்பே காப்பு, தன்னை காக்குகிறார். தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கொண்டாள் சோர்வில்லாள் பெண் என்று சொன்னார். தற்காத்து தற்கொண்டான் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய கெட்டிக்காரத்தனம் பெண்களுக்கு ஆண்களுக்கு இல்ல. அதனால இப்ப எப்ப இந்த பகுதியில பூரா ஒரு நாள் தந்தர அடிச்சு ஆம்பளையா உட்காந்து எல்லாம் புரட்சி பண்றாங்கல்ல, ஆம்பளையா உட்காந்து விளக்கு பூஜை பண்றா அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு போர்ட போட்டவனு வச்சுக்கிறீங்க. என் அம்மால கொண்டாந்து வச்சுக்க அவன் இந்த பக்கம் போறேன் வர ரெண்டு நாலு அப்படி கையை கழுவிட்டு வந்து உட்காறேன். சரி எல்லாரையும் உட்காந்து வச்சாச்சு, விளக்க ஏத்துக்கன்னா அவன் இப்படி பத்த வச்சு பார்ப்பேன், ரெண்டாவது பொருதவன் போடா விளக்கு பூஜையாச்சு நீயாச்சு அப்படின்னு அவன் எந்திரிச்சு போயிருவேன். நாலு பேர் உட்காந்து என்னடா ஐயர் வந்தாரா இல்லையாடா, ஒரு பொருள் சீக்கிரம் ஏத்துங்கடாமா. ஆனா நானும் எத்தனை ஊர் விளக்கு பூஜை போறேன், மூன்றாம் மணிக்கே வந்து இடைய போட்டு உட்கார்ந்து எட்டு மணியா தான் எந்த வைக்காம இருக்க பொறுமை பெண்கள் மட்டும்தான். அதனால பெண்கள்னா பொறுமை, பெண்கள்னா தியாகம், பெண்கள்னா இரக்கம், பெண்கள்னா பணிவு, பெண்கள்னா குணம், பெண்கள் என்றால் வாழ்க்கை. நாங்க எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையை உங்களோட ஒப்படைச்சோம்னா மனைவி கையில எல்லாரும் வாழ்க்கையை கொடுத்தாச்சு. அந்த மனைவி அதனாலதான் பானை பிடித்தவள் பாக்கியசாலின்ற யார். ஒரு ஆணுக்கு என்ன பெருமைனா மனைவினாலதான் பெருமை. அந்த மனைவியினுடைய பேரு, மனைவியினுடைய வாழ்க்கை, மனைவியினுடைய தன்மை அவனை உலகத்தை வந்து உச்சத்துல நிறுத்துது. அப்படி இங்க வந்திருக்கிற பெண்கள் எல்லாம் உங்கள் குடும்பம் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும், எல்லாரும் சிறப்பா இருக்கணும், உலக நன்மை, உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நல்ல மழை பெய்யணும், ரெண்டு வருஷமா பெய்யல. இந்த பிரார்த்தனை பண்ற பொழுது நல்ல மழை பெய்ய வேண்டும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணி விளக்கு பூஜையை சிறப்பாக செய்து இந்த கிராமத்துல சீக்கிரம் கும்பாபிஷேகம் நம்ம அந்த பிள்ளையாருக்கு நடக்கணும். அருமையான திருக்கோவில், அப்படி எல்லாரும் கும்பாபிஷேகம் நல்லா நடக்கணும், நல்லா மழை பெய்யணும், எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் செழிப்பா இருக்கணும், எங்க குடும்பத்துல எல்லா செல்வ வளம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணி மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விளக்கு பூஜைக்கு ஐயர் வந்துட்டாரு. நேரம் ஆயிடுச்சு, அதனால இன்னொரு முறை உங்களை மறுபடியும் சந்திச்சு உங்களுக்கு இது போன்ற நல்ல தகவல்களை சொல்றதுக்கு கடவுள் அருள் பாதிக்கணும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் தினசரி ஜி தமிழ் தொலைக்காட்சியில காலை 7:35 இதை தான் சொல்றோம், தொடர்ச்சியாக இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய வரவேற்பு உள்ள தொடராக அது வந்திருக்கிறது. அது எல்லாமே கடவுள் கொடுத்த அருள் தான். நமக்கு ஒரு கெட்டிக்காரத ஒருத்தர் கெட்டிக்காரே இல்ல உலகத்தை வச்சுக்கோங்க, யாரும் கெட்டிக்காரே இல்ல. கடவுள் பார்த்து கேமராவை யார் பக்கம் திருப்புறாளர் திருப்புறாருல, அந்த மாதிரி கேமராவை யார் பக்கம் கடவுள் திருப்புறாரோ அவரை மேல ஏற்றி விட்டுறாரு. புத்தி கொண்ட மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. கடவுளுடைய அருள் இருந்தால் உலகத்தை என்ன வேணாலும் சாதிக்கலாம். நம்மள கடவுள்கிட்ட நீ அறத்தா இதத்தா அறப்பண்ணு இதை பண்ணு கேட்கிறானா, என் கூட இரு. கடவுள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என் கூட என் மகன் சொன்னா, நீங்க கேட்டா அப்புறம் மற்றவர்கள் என்ன சொன்னா, கடவுள் கோடிக்கணக்கான உருவம் எடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்தவன், எல்லாரோடையும் கூட இருப்பான். அப்படி எல்லாரோடையும் கூட இருக்கக்கூடிய ஒரு கடவுள், ஒரு பரம்பொருட்ட என் கூட எப்போதும் இரு. இந்த நாடு முழுக்க இரு, வாழ்க்கை முழுக்க இரு. கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லோருக்கும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் கிடைப்பதற்கு இந்த அருமையான மகாலட்சுமி பூஜை உதவியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, கலையாத கல்வி, குறையாத வயது, கவடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல், சரியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொலை, தொலையாத நிதியம், போனாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு, என்னாலும் இறைவன் பாதத்திலே பக்தி என்று சொல்லக்கூடிய 16 பேர்களையும் எல்லோரும் பெற்று சிறந்தோங்கி வாழ்ந்து இந்த மகாகணபதி ஆலய அறக்கட்டளையின் மூலமாக இந்த ஊர்ல சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடந்து இந்த அறக்கட்டளை மென்மேலும் பெருகி பல்வேதமான தர்மங்களை எல்லாம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. சித்திவிநாயக சித்தேஸ்வர சரவணபவ. உயர்திரை ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு சாவளை போதியை கௌரவிக்கிறார்கள். ஒரு பழமொழியில் சேர்த்து வைத்ததை நாங்கள் செலவழிப்போம்.
அப்படி செய்யக்கூடாது, இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அது இந்த கோலத்தை பத்தி எல்லாம் சொல்றது கேட்டுக்கிட்ட உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அற்புதமா நீ சொல்ல விட்டுட்டா அடிக்கடி சொல்லுவா அந்த செய்தி. ஒரு பொண்ணு பார்க்க போனான்னு வச்சுக்கிருங்க, இந்த பொண்ணு பார்க்கும் போது அந்த காலத்துல இந்த காலத்துல பொண்ணே கிடைக்கல, அது வேற விஷயம். என்ன இப்ப கேட்டா கேட்கும்போது செய்தி சொன்னா நீ தெரியல, இப்ப போகும்போது இந்த பொண்ணு விட்டு கேட்கிற மாமியா இருக்காளா இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தேவ வீட்டுல வீடு இருக்கா, அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இது உண்மைதானே, அந்த அம்மா ஏதோ கொடுத்துருக்கா பொண்ணு அவங்க பார்த்துட்டு இருக்க, இது செகண்ட் பிஸ். அந்த காலத்துல எப்படி இருந்தாச்சு, அதனாலதான் டைவர்ஸ் இல்லாம இருந்துச்சு. இங்க இருந்து போன உடனே அங்க ஒரு இடத்துல ஒரு சகதி இருக்கும், அந்த சகதியை போய் மிதிச்சுட்டு வர சொல்லுவா அந்த பெண்ணை. மிதிச்சுட்டு வந்து ஒரு செம்புல, சின்ன செம்புல தண்ணி கொடுப்பாங்க. அந்த மிதிச்சுட்டு வந்த பெண்ணு அந்த செம்புல இருக்க தண்ணிக்குள்ள கால கழுவுனானு அவளை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு. அதாவது எல்லா இடத்துலயும் சொல்ல வேணாங்கிறக்க இலக்கியமே சொல்லல. அந்த விளக்கேத்துறத பத்தி அற்புதமா சொன்னாங்க, நீங்க மருமகளை தினம் விளக்கத்தை சொல்லுங்க, அப்படி முடியாட்டினாலும் வெள்ளி சேவையாவது எடுத்து சொல்லுங்க. தயவு செய்து இன்னொன்னு சொல்றேன், ஒன்று முக்கியம், இந்த வெள்ளி சேவாய் இந்த பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிடுறத நிப்பாட்டிருக்க. கறி சாப்பிடறது சொல்லவே கூடாது. கொள்ளான் பிராளை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும்னா, அது அருமையா சொன்னாங்க.